பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அழகிய ஆராதனை பாடல் நாம் கேட்டோமாம். தேவனுடைய ஆவியானவர் மேகத்தை போன்று மகிமையாய் இறங்கி வந்ததை வெளியரங்கமாக்கும் பாடல் அது. ஆம், யாத்ராவும் 24:15-16 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவே இருந்து மோசேயை கூப்பிட்டார். Exodus 24:15-16. Then Moses went up into the mountain, and a cloud covered the mountain. Now the glory of the Lord rested on Mount Sinai, and the cloud covered it 6 days, and on the 7th day he called to Moses out of the midst of the cloud. பாருங்கள், தேவனுடைய மகிமை ஒரு மேகத்தை போல் என்று சீனாய் மலையில் இறங்கினது. மோசே அதை கண்ணார கண்டார். அந்த மகிமையில் இருந்துதான் தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அதே தேவன் இந்த பூமியில் மனுஷனாய் உலாவின பொழுதும் தமது துவைய ஆவியை மேகத்தை போல இறங்கினதை நாம் மறுரூபம் மலையில பார்க்க முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:7 இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுரூபம் மலையில் ஜெபம் பண்ண போகிறார்கள். அப்பொழுது இரட்சகராகி இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவருடைய சரீரம் மறுரூபம் அடைகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் மறுரூபம் அடைகிற ஒரு காட்சியை சீடர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது? Mark 9:7 அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. Mark 9:7 And a cloud came and overshadowed them, and a voice came out of the cloud saying, This is my beloved son, hear him. பாருங்கள், தேவாதி தேவன் ஒரு மேகத்தை போல மகிமையாய் இறங்கி வந்து இயேசு இரட்சகரின் நேச குமாரன் என்று தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கும் அந்த மேகம் தூய ஆவியை அடையாளமாய் காண்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவரே, ஆவியானவரே ஒரு மேகத்தை போல இறங்கி வாரும், என்னோட நீர் பேசும், அன்று மோசேக்கும் உடைய மகிமையை காண்பித்தரே, சீடர்களுக்கு காண்பித்தர, எனக்கும் காண்பியும், என் மத்தியிலும் மகிமையாய் இறங்கி வாரும். ஆண்டவரே, நீர் எனக்குள் இருந்தால் ஆவியானவரே என் வாழ்க்கையை நீர் பரிசுத்தப்படுத்துவீர், பலப்படுத்துவீர், சரியான பாதையிலே நடத்துவீர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து நீர் கண்டித்து உணர்த்துகிறவர் அல்லவா? இதோ தூய ஆவியாகிய தேவன் என் வாழ்க்கைக்குள் நுழைந்து உடைய மகிமையினால் என்னை நிரப்பி என்னை வழிநடத்தும் என்று சொல்லுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் எங்கள் அருமை இரட்சகனுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அன்று மோசேக்கு மேகத்தின் நடுவில் உம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்கினீரே. சீடர்களுக்கும் அப்படியே மகிமையை வெளியரங்கமாக்கி காண்பித்தீரே. இன்றைக்கும் அந்த மகிமை எங்கள் வாழ்க்கைக்குள் இயேசுவின் நாமத்தில் நுழையட்டும், பரிசுத்த ஆவியாய் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள் இறங்கி வந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்களும் பரலோக தரிசனங்களை பார்க்கிறவர்களாய், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அவர்கள் வீடுகளிலும், வேலை ஸ்தலங்களிலும், தொழில் ஸ்தலங்களிலும், வாழும் இடங்களிலும் உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், அவர்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய பரலோக அக்கினி இறங்கி வரட்டும். இயேசு ராஜா, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.